உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக கிரக அமைப்புகளாக பார்த்துருவோம், பிளானட்டுடைய பொசிஷன். ஏன்னா அதை பேஸாக வச்சு தான் நம்ம பலனே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முக்கியமான வருட கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் எவ்விதமான அசைவுகளும் இன்றி அந்தந்த ராசியிலேயே அவ்வாறே வீற்றிருக்கிறார்கள். மாத கிரகங்களாக விளங்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது, புதனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12வது வீட்டில் வக்ரகதியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ தொழில் ஸ்தான அதிபதியும் அவராகவே அமர்ந்து விடுகிறார். அதே போல லாபஸ்தான அதிபதியும் அங்கே வக்ரத்தில் இருக்கிறார். அப்போ 1 அதிபதி, 10 அதிபதி, 11 அதிபதி, 12 அதிபதி இந்த 4 பேரும் சேர்ந்து வக்ரகதியில் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு இது ஒரு பேட் பொசிஷன். அப்போ எங்களுக்கு ஏதாவது நல்லது இருக்குமா சாமி, அதன் நன்மைகளை சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா, உங்கள் ராசிக்கு 6ஆமிடமாகிய சிம்மத்திலே உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். 8க்குடையவன் 6ல மறைந்திருக்கிறார். அதே போல 2க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் பகவான் அவரும் அங்கே அவரோடு சேர்ந்திருக்கிறார். 7ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறார். இப்போ இந்த பிளானட் தான் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சப்போர்ட் பண்ண போகுது. அப்போ உங்களுடைய ராசிநாதனால் சப்போர்ட் பண்ண முடியல, தொழில் காரகன் தொழில் ஸ்தான அதிபதியால் சப்போர்ட் பண்ண முடியலை, அப்போ யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னா மறைமுக அதிபதிகள் தான். மறைமுகமாக தான் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் என்பதைத்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எடுத்துரைக்கிறது மீன ராசி அன்பர்களே. அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மீன ராசி அன்பர்களே, எந்த வேலையை நீங்கள் செய்துன்னு இருக்கீங்களோ அல்லது எந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ உங்கள் தொழிலில் உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மறைமுகமான சப்போர்ட் கிடைக்கும், எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் இவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், இவர் தான் நமக்கு பணம் கொடுத்து காப்பாற்றுவார்னு காத்திருப்பீர்களேயானால் சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் எதிரே பார்க்காத ஒருத்தர் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணிட்டு போவார், இவர் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவார். அப்போ இறை பக்தி, இதற்கான பிராயசித்தம், பரிகாரம், ஆலய வழிபாடுகள் இதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் அதிகம் அதிகம் தேவைப்படும் மீனராசி நேயர்கள். சரி, வருமானம் எப்படி இருக்கும், தொழில் துறை எப்படி இருக்கும்? தொழில் துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கோ, இந்த கோவிட் லாக்டவுன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட மீனராசிக்கு ஒரு நார்மலான வருமானம், ஒரு சிறிய வருமானம் வந்துட்டு தான் இருக்குது. அது இல்லைன்னே சொல்ல முடியாது, ஒரு சிறிய வருமானம் அவ்வளோதான். அந்த நார்மலாக வரக்கூடிய இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா, வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே தான் குறைவானதாக இருக்கும். அப்போது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். ஃபேமிலியை பொறுத்தவரையில் கொஞ்சம் வீண் செலவுகள் அதிகரிக்கும். அதாவது ஹெல்த் வைஸ் இருக்கலாம், அப்பா பேரண்ட்ஸுக்காக இருக்கலாம், அல்லது வந்து பிள்ளைகளுக்காக இருக்கலாம், அல்லது தங்களுடையதாக இருக்கலாம். அப்போ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும். வீண் விரயங்கள்னு சொல்கின்ற பொழுது ஒரு பழைய வண்டியை போட்டு புது வண்டியை வாங்கிறது, அல்லது பேங்க் லோனை வந்து அடைக்கிறது, அல்லது அந்த ஜுவல் லோன் அடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் தான், மறைமுகமான நல்ல விஷயங்கள் இப்படியும் நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். காத்திருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது. வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள்,
அல்லது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார். நான் எனக்கு லாஸ்ட் வந்து ஏப்ரலில் வேலை போயிடுது, நான் ஒரு ஜாப்லெஸ், நான் எனக்கு வேலை கிடைக்குமா, நான் ஜாபுக்காக காத்திருக்கிறேன். அந்த மாதிரி சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்களை இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் காலம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சொல்கிறது மீனராசி அன்பர்களே. அப்போ தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், அது பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ எப்படி இருந்தாலும் நிறைய மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும். அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவம் உங்களுக்கு வேண்டும் மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், அந்த கடன் பிரச்சனைகளும் அது சார்ந்த வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் வீரத்தோடு சந்திப்பீர்களே ஆனால் வெற்றி உங்களுடையது. அதே போலதாங்க மனக்குழப்பம், மனசில் இருந்து வரக்கூடிய பயம், காலம் சம்பந்தப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், ஓகேவா? அப்போது நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சுருக்காங்களா, ஏதாவது இருக்கும், மறைமுகமாக ஏதாவது இருக்குமா, அப்போ அந்த மாதிரி பயங்கள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள், அரசியலை பொறுத்தவரையிலே அமைதி பின்பற்ற வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். அடுத்த மாதங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயம் மீனராசிக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் புதிய முயற்சிகளை எடுப்பதோ அல்லது புதிய அந்த பேர்புகழுக்காக செயல்படுவதோ கொஞ்சம் அடுத்த மாதங்களுக்கு தள்ளி போடுவது சிறப்பு. இதே போல தாங்க சினிமா துறையை பொறுத்தவரையில் நிச்சயமாக மீனராசி அன்பர்களை எந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. புதன் சுக்கரனுடைய சேர்க்கை சினிமா துறைக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பிக்சர்ஸ்லாம் கூட இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும், அல்லது உங்களுடைய தொழில் ரீஸ்டார்ட் ஆகலாம், ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வருமானம் அதிகரிக்கும், அல்லது வருமானமே இல்லாமல் இருக்கக்கூடியவற்றுக்கு ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சினிமா துறைக்கு பெட்டராக இருக்கும். அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கான பொதுவான ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ் ஆகும். அப்போது இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான். இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது, ஸோ அதுக்கான மேக்ஸ் கால்குலேஷன் போடும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் மீனராசி அன்பர்களே. அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னியாகிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன், நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னை வாராகிக்கு கோவில் கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால் சாமி எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது, கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வருமே ஆனால் கீழே உள்ள அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே சமயத்தில் நம்முடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலய கும்பாபிஷேகங்கள், வேர்ல்டு வைடு ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல் ஜாதக செப்பரேட் ஜாதகத்துக்கான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், லைக் ஒரு ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்துஞ்ச ஹோமம் ஆகட்டும், அதுபோல் வழிபாட்டு முறைகள், கிரகப்பிரவேசம், கணபதி ஹோமம், அதிலிருந்து திருமண வைபவங்கள், அப்தபூர்த்தி அபிஷேகங்கள் எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.